நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இது வேணா. வாங்க வாங்க, என்ன வேணும்? உப்பு, புளி, மிளகாய், சீரகர்க்கா. என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான பாத்தேன், சீக்கிரம் கொடுப்பா. ஐ நல்லா இருக்கு, போட்டு பாக்கலாமா? போட்டு பாருங்க. ஐ நல்லா இருக்கு, நடந்து பாக்கலாமா? நடந்து பாருங்க. ஐ நல்லா இருக்கு, ஓடி பாக்கலாமா? ஓடி பாருங்க. அவசரப்படாதீங்க, இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன், நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுறேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடுனாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு குறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டி கிரட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தீங்க, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன படத்தை திருப்பி குடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவே தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவே தண்டனை அடையணும். யா போல்டா? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக பால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ தொத்துவோம் இல்லையா, தத்துவோம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி! அரே பையா! தம்பி! அரே பையா! என்னையா இது, இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். ஹரிராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். ஏன் கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். என்ன பத்தி சேட்டுக்கு தெரிய? உப்பு திண்டவ பாணியா ஆத்தா, தப்பு செஞ்சவ தண்டனையா ஆத்தா, மீதி எல்லாம் சேட்டு சொல்லுவாரு. ஹரேராம், 500க்கு 1000, ஒரு நாள் அவனை நம்ம கடை மேல அத்தாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரேராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கோ, செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது, பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ, உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே, செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 1000 எப்படியா சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10000 வருது. ஐயோ, பணம் போச்சே, ஆளக்கானுமே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஆளக்கானுமே அம்மா. ஐயோ, அரே ஹரே ராம், 6 மணி நேரம் ஆயி போச்சே, ஆளே காணுமே. ஹரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் சார் சார், வந்துட்டானே? வரலீங்கோ சார் சார், எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ புடிங்க. கையோட பிடிச்சவன கூட சொன்னேன்.
இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கணும் பிடிக்கணும் நட ஸ்டேஷனுக்கு பேராசதானே உள்ள தள்ளிப்படுறேன் என்ன உள்ள தள்ளிடாதீங்க வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோளாறு பேட்டை சிலுக்கோட கையால வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாட்டத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயலுங்க. அடப்பு நாட்டை பத்தி நீ பேசினு போறியா? யோ இப்ப நீ மில்லி தானே அச்சின்னு வந்த. எவன் சொன்னது? நான் சாராயம் அடிச்சேன். யோ உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா குளிச்சமா சாமி கும்பிட்டமா அப்படியே வெளியில போய் நாலு பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்தகர வந்தமா இல்லாம இப்படி குச்சிக்கிட்டே வந்தா குடும்பம் எப்படி உருப்படும்? கேக்கந்த காய் நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? எனக்கு ஐயா வாயில்லாத ஊமையா காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா எவன்டா? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் இவ வாத்தியாரு. சின்ன பையனை வச்சு பிச்சை எடுக்கிற ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க இதுல உனக்கு பேனும் வேற. எந்திரியா எந்திரியாண்ணா? ஓ நீ பணம்ல இரு நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே வேற யாரும் இல்ல எல்லாம் நம்ம பசங்க தான். உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கணும் போய் ரெண்டு நாள் ஆகுது நாடி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கணே பணத்தை ஏத்தின்னுப்பா. பணம் குடிய போனாங்க உள்ள பேனுகிட்ட கட்டில போட்டு வச்சுருக்கிறேன் பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. போகும்போது கதவு நல்லா தாப்பா போட்டுன்னுப்பா. பேனிய மீன் மார்க்கெட்டு போறேன். நானும் வரேன். கணேசா எப்படி கட்டுமசான உடம்பு தெரியுமா? ஆமா அடிச்சு கொண்டா கூட ஆறு மாசம் ஆகுமே எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா வசூலுக்கு நேரமாச்சியா? நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே பத்து ரூபாய் பாக்கி சேர்த்து தரேன் சேர்ந்து அழுமா. நாமளும் போய் விசாரிப்போம். இங்க பொணமே இல்ல எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே பொணம். யாரே சொன்னது? குடிசையில பொணம் இருக்கு தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பொணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவிச்சிருக்கல தலகையா? நான் போனும் வேணையா? இதோ பாரு நடந்தது நடந்து போச்சு உனா கொஞ்சம் பங்கு தர்றேன். நீ கொஞ்சம் படியா ஒன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவ? 50-50 கையடியா? பெரிய பார்க்கு கோலாபுரத்துல கம்பெனி நடத்துறா. 50-50 செருப்பால அடிப்பேன். ஆளாளுக்கு மகன் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்க. நான் தான்
பேப்பர் ப்ளீஸ். கபில் தேவ் இஸ் சர்ஜரி, வாட் இஸ் திஸ் பெண்டாசிகம்? தேங்க்யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறவன் படிக்கிறான், ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவங்க உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ புடிச்சு. என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அதனால போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் போனம் குப்பரப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பேர்க்க வைக்கலாம்னு நான் தான் முத முதல் நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சா. ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சேர்ந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிறேன். இது இன்னும் செய்ய தெரியாது. அதனுடைய பிளட், பிளட்னா ரத்தம், இத மஞ்சம் உடம்புல சேர்த்துலாம்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். எந்த இழிச்ச வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. வாட் தி மேட்டர் டாக்டர்? இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஓ ஏத்தலாமே. ஐயோ சார், இது என்ன ஒரு ரத்தமோ தெரியல. 200 மில்லி அது பட்டதா? ஏன் நீ இங்க படுக்க தச்சில? நான் ஏத்துறேன், போய் வெளியே போய் நில்லுங்க. போய் போங்க, டாக்டர் பாத்து வரணும். போய் ஆபரேஷன் ரெடி பண்ணு. ஆபரேஷனா? டேய் நீ போய். ஆ, ஒரு இழிச்ச வாயம் மாடினா ஏத்தில்லாம இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் சொரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கட்டிக்கல இருக்க. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். பை, நாலு நாய் பற கொடு. முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிடு, இப்ப நாய் பற கேக்குறீங்க? இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா? புறதான் பிடிக்குது, குடு. பாய், காசு இருக்கா? இல்லங்க சார். ஏயா, நீங்க திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சிட்டான, என்ன பண்றது? உங்களுக்கு திருடம் தானே வேணும். ஆமா, கமான் ஃபாலோ மீ. ஆஹ்
எங்களைய ஏமாத்திட்டு ஓட பாக்குற, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார், எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடன நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? நான் யாத்தேஜா எங்கேயோ பாத்துருக்கனே. நன்றி கேட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா கால உதிச்சு மரியாதை கொடுக்குது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவலவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அதான் சோறு கட்ட சட்டியில வைக்கிறா, ரொட்டி துட்ட தூக்கி போடுறா, பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தான நாயிரத தேத்துனவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். 48 ஊசி போடு. மறுபடி புலவுக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா. தில்லாக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ, ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா என்ன இங்க வா, இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட, ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி கொடுத்தீங்க, கூஸ் கலர் வேலை வேலை வாங்கி கொடுத்தா. செய்யும் தொழிலே தெய்வம்மா, வந்து தேயி தேய். அப்படி போகாதயா, எனக்கு வெக்கமா இருக்குதயா. இத பார்த்து அசிங்கம் சொல்றீங்களே, ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க.